என் இனிய மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை காணொளியில் வரும் பாடப்பகுதிகளை கண்டு மனதில் பதிய வைத்து இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்வோம். திருக்குறளில் இல்வாழ்க்கையின் சிறப்பையும் செய் நன்றி அறிதலையும் கடந்த பகுதியில் மனதில் பதிய வைத்தோம். இன்றைய பாடத்தலைப்பு திருக்குறளில் வரும் வெக்காமை, புலால் மறுத்தல், வெகுளாமை, ஊழ் என்பவை ஆகும். வெக்காமை என்பதன் பொருள் பிறர்க்குரிய பொருளினை கைப்பற்ற விரும்பாதிருத்தல் என்பதாகும். குறளினை பார்ப்போம். படு பயன் வெக்கி பழி படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். படு பயன் வெகி பழி படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார். நடுவு நிலை தவறி நடக்காதவர்கள் பிறர் பொருளுக்கு பேராசைப்படுவதால் வரும் தீயவைகளைக் கண்டு தவறு செய்ய மாட்டார்கள். அடுத்த குறள், இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். பொருள், ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். ஐம்புலன்களையும், ஐம்புலன்கள் என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றை அடக்கியாளும் பெரியவர்கள் தம்மிடம் பொருள் இல்லை என்றாலும் மற்றவர்களின் பொருளை எடுக்க மாட்டார்கள். அடுத்த குறள், அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். இக்குறள் மனப்பாட பகுதியை சார்ந்தது. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். நம்முடைய செல்வம் கெட்டு அழியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் பிறருடைய செல்வத்தை விரும்பாமல் இருக்க வேண்டும். அடுத்து வரும் தலைப்பு புலால் மறுத்தல், அதாவது மாமிச உணவுகளை உண்ண மறுத்தல் வேண்டும் என்பதே அதன் பொருள். திணல் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவர் இல். திணல் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். இதன் பொருள், உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொல்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். புலாலை, புலால் என்பது மாமிசத்தினை, உண்ணும் பொருட்டு உயிர்களை உலகினர் கொல்லாதிருந்தால் விலையின் பொருட்டு எவரும் கொலை செய்து ஊனை விற்க மாட்டார்கள். அடுத்த தலைப்பு வெகுளாமை, இதன் பொருள் சினம் கொள்ளாமை. சினம் கொள்ளாமை என்பதே இதன் பொருள். செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவா கால் என். செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அல் இடத்து காக்கின் என் காவா கால் என். தன் சினம் செல்லும்படியாகும் மெல்லியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன. தன்னை விட மெல்லியவர் மேல்
சினம் வராமல் தடுப்பவனே சினம் காப்பவன் ஆவான். சினம் செல்லும்படி ஆகாத வலியவரிடம் சினத்தை வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அது எந்த பயனையும் தராது. அடுத்த குறள், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். இதுவும் மனப்பாட பகுதி. பொருள், தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். சினம் கொள்ளுவதனாலேயே எல்லா வகையான தீமைகளும் பிறக்கின்றன. அதனால் யார் மீதும் சினம் கொள்ளுவதை தவிர்த்து விடுவது நம் மனதிற்கு நல்லது. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. பொருளினை பார்ப்போம். முக மலர்ச்சியையும் அக மகிழ்ச்சியையும் கொல்லுகின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. முகத்தில் தோன்றும் மலர்ச்சியையும் மனதில் தோன்றும் மகிழ்ச்சியையும் கொல்லக்கூடியது சினம். ஒருவனுக்கு தன்னை அழிக்கின்ற பகை வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதுவும் மனப்பாட பகுதி. பொருளினை பார்ப்போம். ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். ஒருவன் துன்பம் வராமல் தன்னை காக்க நினைத்தால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அங்கனம் காவாமல் போனால் அச்சினமே அவனை கொன்றுவிடும். அடுத்த குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இதுவும் மனப்பாட பகுதி. பொருளினை பார்ப்போம். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழிக்கும். தனக்கு இடம் தந்தவரையே கொல்லும் சினம் என்னும் நெருப்பு. நல்லோர் இனம் என்னும் பாதுகாப்பான வாழ்க்கை படகையே எரித்து மூழ்கழித்து விடும். இதில் ஏக தேச உருவகாணி பயின்று வந்துள்ளது. ஏக தேச உருவகாணி. ஏக தேச உருவகாணி என்பது கவிஞர் செய்யுளில் இரு பொருட்களை கூறி அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதற்கேற்ப இணையானதொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டு விடுவது. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி பிரிதொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏக தேச உருவக அணியாகும். சினம் தன்னை கொண்டவனை மட்டுமல்லாமல் அவனை சேர்ந்த சுற்றத்தார் அனைவரையும் அழித்துவிடும். கொல்லியாக சினம் நம்மை மட்டுமல்லாமல்
நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இனம் என்னும் தெப்பத்தை அடித்துவிடும். இனம் என்பதை இங்கு தெப்பகமாக உருவகப்படுத்தியுள்ள வள்ளுவர் சினத்தை உருவகப்படுத்தாமல் விட்டுள்ளார். எனவே இக்குறட்பாவில் ஏக தேச உருவகாணி பயின்று வந்துள்ளது. அடுத்ததாக ஊழ். ஊழ் என்பது நல்வினை தீவினை ஆகியன செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய நியதியாகும். நல்வினை தீவினை ஆகியன செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய நியதியாகும். பாடலினை பார்ப்போம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இதுவும் மனப்பாட பகுதி. பாடலின் பொருளை பார்ப்போம். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். அடுத்ததாக இரு வேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. பாடலின் பொருள் உலக இயல்பு இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெளிந்த அறிவுடையோர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை. உலகத்தின் இயற்கை ஊழியின் காரணமாக இரண்டு வேறுபட்ட நிலைகளை உடையது. ஒன்று வந்து செல்வம் உடையவராதல், பிறிதொன்று அறிவு உடையவராதல் என திருக்குறள் மிக அழகாக கருத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதில் வருகின்ற இலக்கண குறிப்புகளை நாம் பார்ப்போம். இலக்கண குறிப்பு என்பது பார்த்தவுடன் சொல்லக்கூடியது. பண்பும் பயனும், இதில் உம் என்பது அடுத்தது அடுத்ததாக வருவதால் எண்ணுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக வாழ்பவன். அர் வினையால் அணையும் பெயர். வினை என்பது செயலையோடு சேர்த்து அணைத்து வருவதால் இதை வினையால் அணையும் பெயர் என்று சொல்கின்றார்கள். அரிது பிரிது ஒன்றன்பால் குறிப்பு வினைமுற்று. கொள்வார் தெரிவர் வினையால் அணையும் பெயர். கொன்ற ஆ என்பது இறுதியாக முடிகிறது, அதனால் இது பெயரெச்சம். பிறத்தல் அல் தல் விகுதியை பெற்று வருவதால் இது தொழிற்பெயர். புணர்ச்சி விதி. திணை துணை, திணை கூட்டல் துணை. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்ற விதிப்படி திணை துணை என்று புணர்ந்தது. திணை துணை, திணை கூட்டல் துணை. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா த ப மிகும் என்ற விதிப்படி திணை துணை என்று புணர்ந்தது. அடுத்ததாக நன்றல்லது, நன்று கூட்டல் அல்லது. உயிர்வரின் உக்குறள் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி நன்று கூட்டல் அல்லது என்றானது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈர்கூட்டல் ஆ ரா நன்றல்லது என்று புணர்ந்தது. நன்றல்லது, நன்று கூட்டல் அல்லது. முதல் விதி உயிர்வரின் ஊக்குரலானது மெய்விட்டோடும் என்ற விதிப்படி நன்று கூட்டல் அல்லது என்றானது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இற்கூட்டல் ஆ ரா நன்றல்லது என்று புணர்ந்தது. மீண்டும் இதில் வரும் மனப்பாட பகுதிகளை ஒருமுறை நாம் கவனத்தில் கொள்வோம். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள்.
அடுத்ததாக, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். அடுத்ததாக, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அடுத்த குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏம புனையை சுடும். அடுத்த குறள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இதில் வருகின்ற தலைப்பு வெகாமை. வெகாமை என்பது பிறர்க்குரிய பொருளினை கைப்பற்ற விரும்பாதிருத்தல் என்பதாகும். வெகாமை என்பதன் பொருள் பிறர்க்குரிய பொருளினை கைப்பற்ற விரும்பாதிருத்தல் என்பதாகும். அடுத்ததாக, புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் என்பது மாமிச உணவுகளை உண்ண மறுத்தல் வேண்டும் என்பதே அதன் பொருள். மாமிச உணவுகளை உண்ண மறுத்தல் வேண்டும் என்பதே அதன் பொருளாகும். அடுத்ததாக, வெகுளாமை. வெகுளாமை என்பது சினம் கொள்ளாமை என்பதே வெகுளாமை. அடுத்ததாக, ஊழ். நல்வினை தீவினை ஆகியன செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய நியதியாகும். நல்வினை தீவினை ஆகியன செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய நியதியாகும். மேற்கூறிய கருத்துக்களை, அதாவது பிறர்க்குரிய பொருளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை விரும்பாதிருக்க வேண்டும், மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும், சினம் கொள்ளுவதையும் தவிர்க்க வேண்டும், நல்வினை தீவினை கண்டிப்பாக செய்தவனையே சென்று அடையும். இத்தகைய கருத்துக்களை மனதில் கொண்டு நாம் நம் வாழ்வில் இவற்றை நடைமுறைப்படுத்துவோம் எனில் சிறப்பான வாழ்க்கையை அடைய முடியும். ஆதலால் மேற்கூறிய கருத்துக்களை மனதில் நன்கு பதிய வைத்து மனப்பாட பகுதிகளை பிழையின்றி எழுதி பார்த்து மனதில் தக்க வைத்தால் நாம் வாழ்வில் எல்லாவித நன்மைகளும் வந்து அடையும். முயற்சி இருந்தால் எதுவும் நமக்கு சாத்தியமே என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் படிப்பதை, கவனத்தோடு படிப்பதை பிழையின்றி எழுதி பழகுங்கள். உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.